கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ நாட் டூ திஸ் இன் யோ மார்னிங். ஸோ இதுதான் நம்ம கையில் சட்டையாக மாட்டிருக்குது. இதெல்லாம் என்னன்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு எட்டு விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டே ரொம்பவே ப்ரொடக்டிவாகவும் சூப்பராகவும் வந்து போகும். ஸோ இது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது இதுலலாம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் டே ரொம்பவே லேசியாக தான் வந்து போகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் அது எல்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாருங்க. ஸோ அப்படி உங்கள் டே வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அது என்னென்ன விஷயங்கள்ன்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னதை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டோன்ட்ஸ் நியூஸ். நம்ம வந்து அலாரம் இருப்போம் காலையில் ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அலாரம் காலையில் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் 10 மினிட்ஸ் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிடுவோம். ஸோ அது மாதிரி தான் வந்து பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஸ்லீப்பிங் சர்க்கிள் வந்து நைட்டு வந்து தூங்கும் போது நம்ம வந்து தூங்க போகிறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கும். நைட்டு தூங்கிட்டு காலையில் அலாரம் அடிக்கும் போது சரி விடிஞ்சிருச்சு அப்படின்ற மைண்ட் செட் தான் நம்மளுக்கு வந்து வரும். பட் நம்ம இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து தோணும், இன்னொரு 10 மினிட்ஸ் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு வந்து தோணும். பட் நம்ம அந்த நேரத்தில் வந்து ஸ்னூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சர்க்கிள் திருப்பி வந்து நம்ம திருப்பி வந்து தூங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அப்படி போகும்போது நீங்கள் திருப்பி திருப்பி ஸ்னூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதே மாதிரி அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க தான் செய்வீங்க. ஸோ நீங்கள் ஸ்னூஸ் பண்ணீங்க அப்படின்னா காலையில் உங்களால் ஏந்திரிக்க முடியாது. நீங்கள் நாள் ஃபுல்லாகவே நம்ம தூங்க முடியாது தான் நம்ம வந்துருப்போம். காலையில் வந்து அலாரம் அடிச்சோன்னு ஏந்திரிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அடிச்சோன்னே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 10 மினிட்ஸ் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். பட் நம்ம அந்த 10 மினிட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அலாரம் அடித்தோடனே வந்து ஏந்திரிச்சோனோ ஸ்னூஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டே ஃபுல்லாகவே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். திருப்பி வந்து நம்மளுக்கு தூங்கணும், அந்த தூங்கும்போது ஃபீல் வந்து நம்மளுக்கு வராது, லேசியாகவும் இருக்க மாட்டோம். ஸோ இனிமேல் அலாரம் அடிக்கும் போது தயவு செய்து ஸ்னூஸ் பண்ணாதீங்க. இதை நானும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, டோன்ட் டேக் அன்இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து காலையில் சில்லியான டிசிஷன்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் அப்படி இருக்கும் போது சில்லியாக ஒரு விஷயம், அதாவது எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது, இன்றைக்கி எந்த ஷாம்பு போட்டு குளிக்கலாம், இன்றைக்கி என்ன கலர் நெயில் பாலிஷ் வைக்கலாம், இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகிடும்னா அப்பயே வந்து டயர்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலை அது எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காகவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாது. நான் ட்ரெஸ் போடுறது இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் நைட்டே வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வந்து வச்சுருங்க. காலையில் ஏஞ்சோடனே டக்குன்னு கிளம்பி போகிற மாதிரி அன்இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து காலையில் வந்து நீங்கள் வந்து எடுக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சில்லியான விஷயத்துலேயே நீங்கள் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற டிசிஷன்ஸ் தான் நீங்கள் வந்து தப்பு தப்பாக தான் எடுப்பீங்க. இது ரைட்டான டிசிஷன்ஸ்லாம் எடுக்காமல் நீங்கள் தப்பான டிசிஷன்ஸ் தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் சில்லியான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சாதாரணமாக எந்த கலர் ட்ரெஸ் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம என்ன நாளைக்கு வந்து போட்டுட்டு போகலாம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் நைட்டே, அதாவது முன்னாள் நாள் நைட்டே வந்து சூஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் எழுந்து அதை வந்து போட்டுட்டு போங்க. சில்லியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காலையில் வந்து எடுக்காதீங்க. இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸை மட்டும் காலையில் வந்து எடுங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, டோன்ட் ஸ்டே இன் டார்க். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து காலையில் ஏஞ்சோடனே ப்ரெஷ் பண்ணிட்டு டக்குன்னு வந்து கதவை திறந்தோ இல்லைனா நீங்கள் ஹாலில் உட்காரதா இருக்கட்டும் இல்லை சன்லைட்டை போய் பார்க்குறதா இருக்கட்டும், இது மாதிரி பண்ணுங்கள். தயவுசெய்து காலையில் ஏந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு ரூம்லேயே இருக்கிறது, கதவை சாத்திட்டே இருக்கிறது, நம்ம வந்து இருட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இப்போ நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா அது சுற்றி வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மைண்ட் எப்படி நான் நைட்டுக்கு வந்து பழக்கம் ஆயிருக்கும்னா, இப்போ வந்து நம்ம தூங்க போகிறோம் அப்படி தான் உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் காலையிலையுமே அதே மாதிரி லைட் நிறுத்திட்டு உட்காந்துருக்கிறது, அப்படி இல்லைனா ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறது, இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் திருப்பி வந்து லேசி தான் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் மைண்ட் வந்து யோசிக்குமே தவிர, இது வந்து காலையில் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் காலையிலேயும் வந்து லேசியாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து காலையில் ஏந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு வெளியில் வந்து ஹாலில் உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் இந்த சன்லைட்டை பாருங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணுன்றது வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி வந்து லேசியாக இருக்கணும், அப்படி லேசினஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்குமே தவிர நீங்கள் வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் காலையில் ஏந்தோடனே டார்க்கில் வந்து இருக்காதிங்க. ஸோ சன்லைட் வந்து பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக இருங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, டோன்ட் ஸ்டே இன் பெட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். காலையில் ஏந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டுன்னா காலையில் ஏந்திரிச்சு எல்லாத்தையும் வந்து பெட்லேயே இருப்பாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி லேசியாக தான் இருக்கும், எந்த வேலையும் செய்யறதுக்கு வந்து தோணவே தோணாது. இப்போ ஃபோன் ஒன்றாலுமே சரி, நீங்கள் காலையில் ஏந்திரிச்சோடனே பெட்லேயே நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்க படுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு திருப்பி வந்து தூங்கணும் அப்படின்ற ஒரு சர்க்கிள் தான் வந்து ஸ்லீப்பிங் சர்க்கிள் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருமே தவிர திருப்பி அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வந்து வராது. அப்படி நம்ம பெட்டு கிட்டே நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பெட்டில் போய் படுக்கும்போது நம்ம மைண்டை எதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கோம்னா அங்கே படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவே லேசியாக இருக்கும். நீங்கள் போய் அங்கே படுத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து உங்களுக்கு தூங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஸோ நீங்கள் எழுதினாலும் சரி, படித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எந்த வேலையும் நீங்கள் வந்து பெட்டில் வந்து பார்க்காதீங்க. ஸோ டோன்ட் ஸ்டே இன் பெட். ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸசைஸ். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக எக்ஸசைஸ் பண்ணுற டைம் வந்து ஈவினிங் பண்ணுவோம், இல்லைன்னா காலையில் எழுந்து சாப்பிட்டுட்டு உங்கள் டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணுறதால பெனிஃபிட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறத விட நம்ம ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அதாவது தூங்கி எழுந்திரிச்சோடனே எக்ஸசைஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக வந்து நம்ம மற்ற நேரத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை விட நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங்காக பண்ணாமல், இல்லைன்னா நம்ம வந்து ஆஃப்டர்நூனாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணாமல் காலையில் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவுமே அதிகமாக இருக்கும்போது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸசைஸாக வந்து பண்ணுங்கள், உங்களோட நாளை வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சுப்போம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த தப்பும் எல்லாரும் அவாய்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா டோன்ட் ஹியர் சேட் சாங்ஸ். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம டே வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். பட் நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து பாட்டு கேட்குற பழக்கம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி கேட்குற பாட்டு வந்து ரொம்பவே சேடான சாங்ஸ் வந்து கேட்காதீங்க, சூப் சாங்ஸ் வந்து கேட்காதீங்க, இல்லைன்னா நீங்கள் ரொம்பவே மெலோடியான சாங் இருக்கும்ல நல்லா பிரிஸ்கான பாட்டாக வந்து கேளுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சேடான சாங்கோ இல்லைனா ரொம்ப மெலோடியான சாங்கோ இப்படி கேட்கும் போது ஸோ உங்கள் ஒரு நீங்கள் கேட்குற மியூசிக் வந்து உங்களோட மூளை வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம டேவே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலையில் வந்து பிரிஸ்காக இருக்கணும், நம்ம நாளை வந்து ப்ரொடக்டிவாக போகணும் எப்படி நினச்சாலுமே சரி காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப சேடான சாங்ஸ் வந்து கேட்காதீங்க, அது உங்கள் மூட வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். முடிஞ்ச அந்த மாதிரி குத்து சாங் எல்லாம் மோட்டிவேஷனல் சாங் இருக்கும்ல அது மாதிரி சாங்ஸ் வந்து காலையில் கேளு. ஸோ நீங்கள் அந்த சாங் கேட்கும் போது எப்படி பிரிஸ்காக இருந்தீங்களோ அதே பிரிஸ்க்கு தான் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லை நீங்கள் சேட் சாங்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் நாளே வந்து ரொம்பவே சேடாக தான் இருக்கும். ஸோ அதனால் காலையில் வந்து பிரிஸ்கான சாங் கேளுங்க, பிரிஸ்காக இருங்க. செவன்த் விஷயம் என்ன அப்படின்னா செக்கிங் சோஷியல் மீடியா. கையில் நம்ம சோஷியல் மீடியா எடுத்துட்டோமே அப்படின்னா நம்மளோட டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும். இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாமல் நம்ம ஃபோன்லேயே வந்து உட்காந்துருப்போம். நம்மளோட டைம் ரொம்பவே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா செக் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான கரெக்டான டைம் வந்து தெரியும். நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்கள் மூஞ்சியை கூட பார்க்காம பல்லு கூட தேய்க்காமல் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து பண்ணாதீங்க. எயித்து விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்கெட்டிங் அபவுட் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு தேவையான எனர்ஜி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓடாது. இப்போ ஒரு வண்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு பெட்ரோலே போடாமல் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒழுங்காக போகுமா? மக்கள் தானே பண்ணும், அந்த வண்டி மூவே ஆகாது இல்லை. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் காலையில் கரெக்டான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து எப்பவும் போல் எனர்ஜியாக எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக சூப்பராக வந்து வேலை பார்க்கும். நீங்கள் ஸோ காலையில் நீங்கள் சாப்பிடாம உங்கள் பாடி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அல்சர் வரும். இதெல்லாம் தேவையா? ஸோ மறக்காமல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகுது. இந்த வீடியோவில் சொன்ன 8 விஷயமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துப்பான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டே ரொம்பவே பிரிஸ்காகவும் சூப்பராகவும் வந்து போகும். ஸோ இந்த விஷயங்களை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நாம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நான் வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ அது வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லோரும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டாடா, சீ யூ, பை பை.